ஸோ ஹேகிஸ் நான் உங்களுக்கு நிலந்த பாணி சேகிக்கி ஓஷோ அவர்களுடைய மறைந்திருக்கும் உண்மைகள் ஸோ இங்கிலீஷில் ஹிடன் மிஸ்ட்ரி ஸோ அந்த நூலில் இருந்து சுவாரஸ்யமான செய்தி பார்க்க போகிறோம் அவர் வந்து தொடர்ந்து நம்மளுக்கு இந்த தீர்த்த யாத்திரைகள் போடுறதுக்குண்டான அந்த முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத விளக்கி சொல்லிகிட்டு இருக்கார் அப்போது கோவில்கள் அப்படிங்கிறது உண்மையாலுமே எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம புறக்கோயில்கள் சொல்லுவோம் வெளியே இப்போ நம்ம போய் வழிபடக்கூடிய இடங்களை பற்றி அதிகமாக நம்ம வந்து சொல்கிறது உண்டு அப்படி இருந்தாலும் கூட அகத்தே பாரு இறைவன் உனக்குள்ளே இருக்கார் உடலே கோயில் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஞானியர்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க அப்போ இதில் எது உண்மை அப்படின்னு பார்த்தோம்னா அதற்குண்டான ஒரு விடையும் அப்போ உண்மையான கோவிலை கண்டுபிடிப்பதற்குண்டான வழியும் அதற்குண்டான சாவியும் என்ன அப்படின்னு ஓஷா அவர்கள் நமக்கு தெளிவாக இந்த பதிவில் சொல்கிறார் ஸோ இதுதான் என்றைக்கு உண்டான வீடியோ யா ரைட் காந்தி அவர்களினுடைய பிரதான சீடரான வினோபா பாவே அப்படின்னு சொல்லக்கூடியவர் என்ன பண்ணுறாருனா அரிஜன மக்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு அதாவது இன்றைக்கி நம்ம தாழ்த்தப்பட்ட மக்கள்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா ஸோ அரிஜன மக்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு காசி விஸ்வநாதர் கோயிலுக்குள்ளே நுழைகிறார் அப்போ உள்ளே நுழையும் போது அங்கேருந்து ஒரு ஆச்சாரமான ஒரு பிராமண அறிஞரான கர்பாத்ரி அப்படின்னு சொல்லக்கூடியவர் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் தாராளமாக உள்ளே வரலாம்ப்பா இதில் எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது ஆனால் இந்த இடத்தினுடைய புனிதத்தன்மை அப்படிங்கிறது கெட்டுப்போச்சு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னி இதற்கு மேலே நான் இங்கே இருக்க மாட்டேன் நான் வந்து வெளியே போய் எனக்குன்னு உண்டான மாதிரி ஒரு கோயில் அப்படிங்கிறத நான் கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து வெளியே போயிடுறார் இப்போ காந்தியுடைய சீடர் பண்ணுனது இப்போ சரியா அப்படின்னு பார்த்தோம்னா நவீன காலத்தில் அவர் வந்து ஒரு புரட்சிவாதியாக இருந்தால் அனைவருக்கும் அனைத்தும் சமம் கோயிலுக்குள்ளே யார் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு யாரும் உரிமை இல்லை அப்படின்னு சொல்லி இந்த போராடி உரிமையை வாங்கி கொடுத்தது அந்த வகையில் அது சரி இல்லைங்களா அவர் வந்து ஒரு நல்ல ஒரு போராளியாக இருந்தால் அனைவருக்கும் ஒரு சமமான ஒரு நிலையை ஏற்படுத்தி கொடுத்தார் அது சரி அப்போ அந்த கர்பாத்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அறிஞர் பண்ணுனது சரியா அப்படின்னு கேட்டால் அவர் பண்ணினதும் சரி எப்படி அப்படின்னு கேட்டால் இப்போ பியூட்டி என்னென்னா ரெண்டு பேரும் ஒருத்தர் வந்து பழைய கோயிலுக்குள்ள நுழைஞ்சாங்க இன்னொருத்தர் புது கோயில் கட்டினார் இப்போ இந்த ரெண்டு கோயிலுமே உண்மையான கோயில் கிடையாது அந்த அந்த நம்மளுடைய பண்டைய காலத்தில் பெரியவர்கள் வந்து சக்தி தலங்களாக சொல்லி வச்சு அந்த உண்மையான தலங்கள் இந்த இரண்டுமே கிடையாது அப்போ உண்மையான தளம் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஒம்பது ஒம்பது சதவீதம் உண்மையான தளம் உண்மையான சக்தி இருக்கக்கூடிய இடம் எங்கே அப்படின்னு சொல்லி நூற்றுக்கு தொண்ணூற்றொம்பது புள்ளி ஒம்பது ஒம்பது சதவீதமான ஆட்களுக்கு தெரிவதே கிடையாது தெரியவும் செய்யாது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு இன்னொரு இடத்துல ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லலாம் இஸ்லாமியர்களுக்கு வந்து அல்குஃபா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் வந்து இருக்கு இந்த இடம் நம்மள இதில் ஷம்பாலான்னு சொல்றேன்னு தெரியுமா அந்த மாதிரி அந்த அல்குஃபா அங்கே போனால் வந்து அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் நிம்மதியா இருக்கும் ஒரு சூஃபி ஞானி மட்டும்தான் உள்ள நுழையலாம் அப்படின்னு வந்து அதெல்லாம் சொல்லப்படுது ஆனா இந்த இடத்திற்கு உண்டான ஒரு ஒரு வழித்தடமோ அந்த இடம் இருக்கோ அப்படிங்கிறது பார்த்தோம்னா ரகசியமாக பாதுகாக்கப்பட்டு வந்துட்டு அப்போ நம்மளுடைய கோயில்கள் எப்படியோ அது தான் இஸ்லாமியர்களுடைய அந்த அல்குஃபா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இடம் இரண்டுமே வெளிப்புறமாக தோன்றுவது உண்மையான இடம் கிடையாது அப்போ உண்மையான இடம் ஏதோ ஒரு இடத்துல மறைத்து வைக்கப்பட்டிருக்கு அப்போ அந்த இடத்திற்கு போகிறதுக்குன்னு ஒரு சில தனி மந்திரங்கள் அப்படிங்கிறது உண்டு அதை பயன்படுத்தி அந்த வழிமுறையில் போனால் மட்டும்தான் அந்த சரியான இடத்திற்கு போக முடியுமே அன்றி மித்தபடி நம்ம இங்கே மாதிரி புறத்தோற்றங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு சும்மா போகலாம் வரலாம் அதனால எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் இதில் இன்னும் பியூட்டி அப்படின்னு சொன்னால் இந்த புறத்தோற்றங்கள் தான் உண்மை அப்படின்னு சொன்னி ஆயிரக்கணக்கான வருஷமாக பல லட்சம் கோடி மக்கள் அந்த இடத்துக்கு போகும்பொழுது அந்த இடத்துலையும் ஒரு சக்தி மையம் அப்படிங்கிறது உண்டாயிருது இல்லைன்னெல்லாம் இல்லை அங்கே பூஜை நடக்குது புனஸ்காரம் நடக்குது போகக்கூடியவர்களுடைய மனோநிலை அந்த இடம் புனிதமானது அப்படின்னு மனோநிலையில் போகும்பொழுது அந்த இடமும் ஒரு சக்தி மையமாக மாறிடுது ஆனால் காலங்காலமாக சொல்லி வச்சு உங்கள் உண்மையான சக்தி மையத்திற்கு இது வரைக்கும் யாருனாலையும் போக முடிவது இல்லை ஞானியர்கள்னால் மட்டும் போக முடியாது இப்போ இதில் என்ன பியூட்டி அப்படின்னு சொன்னால் எல்லா கலாச்சாரத்திலையுமே பார்க்கும் பொழுது என்னுடைய புனிதமான இடத்திற்கு அந்நியர்கள் உள்ளே நுழையக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாசகம் எப்பவுமே சொல்லுவதுண்டு ஒரு சில இடங்கள் நுழைய விடுவதும் கிடையாது அப்போது இது வந்து எதற்காக பண்ணாங்க அப்படின்னு பார்க்கிட்டோம்னா அந்நியர்கள் வருவதனால அந்த இடத்தினுடைய புனிதத்தன்மை கெட்டுவிடும் அப்படிங்கிறது ஒரு பேச்சாக சொன்னாலுமே அவர்கள் இங்கே வந்து அந்த இடத்தை அழைத்து விடலாம் இல்லை அதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு மெக்கனிசம் வந்து அவங்க ஏதாவது மாற்றி விட்டு போயிடலாம் ஸோ அவங்க எனர்ஜி இந்த எனர்ஜியை வந்து ஸ்பாயில் பண்ணிடும் இந்த மாதிரி பல கருத்துக்கள்னால அது வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லப்பட்டது இதை இன்றைக்கி நிறைய பேர் எதிர்ப்பாங்க இப்போ இது நிறைய பேர் எதிர்க்கிறது உண்டு ஆனால் ஒரு அணு ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு இடம் இருக்குது சரிங்களா ஒரு ஒரு நியூக்ளியர் ரியாக்டர் இருக்கக்கூடிய அந்த ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துக்குள்ள அந்த சயின்டிஸ்ட்டை தவிர வேறு யாருனாலையும் போக முடியாது பிகாஸ் அந்த இடத்துக்குள்ளே ஏதாவது பாதிப்பு வந்து அதை பற்றி விஷயம் தெரியாதவங்க உள்ளே வந்தாங்கன்னா அந்த இடம் பாதிக்கப்படும் அதை ஏதாவது நோண்டி வச்சு போயிட்டான்னா பிரச்சனை ஏன் இதே இம்ப்ளிமெண்டேஷனை கோயிலில் யாரும் பண்ணுறதில்ல அப்படின்னு கேட்டால் அணு உலைகளை பற்றி தெரிஞ்ச அளவுக்கு அதில் என்ன விஞ்ஞானம் வேலை செய்யுது அப்படிங்கிறது தெரிஞ்ச அளவுக்கு கோயிலில் என்ன விஞ்ஞானம் வேலை செய்யுதுன்னு மக்கள் தெரிஞ்சிக்கல தெரியப்படுத்தவும் இல்லை இதுதான் பிரச்சனை அப்போது எப்படி அந்த அணு உலைக்குள்ளே அந்த விஷயம் தெரியாதவன் உள்ளே போனான் அப்படின்னு சொன்னால் அந்நியனானவன் உள்ளே போனான்னா அந்த இடம் கெட்டு விடுவோம் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம நம்புகிறமோ அதே போல் ஒரு ஒரு சமுதாயத்திற்கும் ஒரு ஒரு பழக்க வழக்கங்கள் அவர்கள் கட்டிய கோயில்களுக்கு அவர்களுக்குன்னு ஒரு சில பழக்க வழக்கங்களும் மந்திரங்களும் உண்டு அதை பற்றி தெரியாதவர்கள் அதற்குள்ளே போகும்பொழுது போனால் வந்தால் பிரச்சனை இல்லை ஏதாவது அங்கே பிரச்சனை பண்ணி விட்டுட்டான்னா தான் பிரச்சனை அதற்காக பயந்துட்டு தான் அவர்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க இன்றைக்கி இருக்கக்கூடியதற்கு வந்து ஏன் கோயில் இருக்குதுன்னே யாருக்கும் தெரியறதில்ல அதனால இந்த ஒரு மெக்கானிசம் அவர்களுக்கு புரியறதில்லாதுங்கிறதுனால அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க பரவாயில்லப்பா அதனால் என்னது போயிருக்கு அப்படின்னு புரட்சி பேசிகிட்டு இருக்காங்க இப்போ ஒரு நோயாளி ஒருத்தர் இருக்கார் சுற்றி நிறைய மருத்துவர்கள் நின்று அந்த நோயை பற்றி இருக்காங்க அந்த நோயாளிக்கு சுத்தமாக புரியாது ஏன்னா அவர் யூஸ் பண்ணுற மெடிக்கல் டர்ம்ஸ் நார்மல் இங்கிலீஷ் டேர்ம்ஸே இருக்காது எதோ கிரேக்கு லத்தின் மாதிரி எல்லாம் மொழியில் பேசிகிட்ருப்பார் இன்றைக்கி இங்கிலீஷ் பேசினாலே நிறைய பேருக்கு புரியறதில்லை அதுபோல தான் ஏன் கோயிலா அது என்ன மந்திரம் என்னத்துக்கு எந்திரம் என்ன பூஜை பண்ணுறோம் யாருக்கும் ஒன்றும் புரியறதில்ல என்னமோ அவங்க பண்ணுறாங்கன்னு நானும் நிற்கிறாங்க என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியலன்னு தான் போயிட்டுருக்காங்க அதனால் அந்த இடத்தினுடைய அந்த சக்தி அந்த இடத்தினுடைய அந்த தன்மை யாருக்குமே தெரியாமல் போச்சு ஏதோ போகிறோம் வரோம் அப்படின்னே ஒரு இது அந்த இடத்துல வண்டி ஓடிக்கிட்டு இருக்குது அப்போது உண்மையான அந்த ஒரு இடம் தவறான ஒருவருடைய கையில் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த புறத்தோற்றங்கள் வழியாக இன்னைக்கு கோயில்கள் அப்படின்னு சொல்லி வச்சு இந்த புறத்தோற்றங்கள் வழியாக ஒரு சில சக்தி மையங்கள் அந்த இடம் இருக்குது ஆனால் உண்மையான இடம் அது கிடையாது இதை வந்து ஒரு பாமரனுக்கு வந்து இந்த மாதிரி மறைச்சி வைக்கிறதுனால ஒரு பாமரனுக்கு இதனால் பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னு கேட்டால் வேற வழியில் அவனுக்கு பாதிப்பு ஏற்பட தான் செய்யும் அவனுக்கு வெறிப்படமா எது சொன்னால் தான் புரியும் அவனா சொல்லி வைக்கலலாம் மறைச்சி வச்சுட்டாங்க ஆனால் இந்த மாதிரி ஒரிஜினலான அந்த ஒரு சக்தி மையம் தவறான ஒருத்தனுடைய கைக்கு ஒரு காலும் போகவே போகாது உண்மையான தேடல் இருக்கிறவங்க கைக்கு தானாது வந்து ஆகப்படும் அதுதான் அங்கே இருக்கக்கூடிய பியூட்டியை அப்போ என்னன்னா அந்த இடம் போவதற்கு வரைக்கும் அந்த உண்மைத்தன்மையை புரிஞ்சுக்கிற வரைக்கும் இந்த மாதிரி புறத்தோற்றங்கள் அப்படிங்கிறது தேவைப்படுது பிகாஸ் அதுவும் ஒரு எனர்ஜி சென்டர் அப்போ இவனுடைய மனசு வந்து தெளிவாகும் பொழுது அந்த ஒரிஜினல் பார்த்து எதுன்னு அவனுக்கு தெரியும் அது வரைக்கும் அவன் கோயில் போயே ஆனும் போனால் தான் அந்த எனர்ஜி இவனால் கிராஸ் பண்ண முடியும் அப்போ அவனுடைய தே தேடல் வந்து இன்னும் தூண்டு வைக்கப்படும் அப்போ அவன் போக வேண்டிய இடம் இன்னும் விரைவாக அவனுக்கு போய் சேர்றதுக்கு உண்டான ஒரு இடம் கிடைக்கும் இப்போ அந்த ல்குஃபாவை வந்து ஓ ஷோ நிறைய இடத்துல சொல்கிறார் அந்த அல்குஃபாவுக்கு போனோம்னா தூக்கம் போயிடுமா தூக்கம் அதுக்கு மேலே தூங்கவே மாட்டோம் அந்த அல்குஃபாவுடைய அந்த இடத்திற்குள்ள நுழைஞ்சம்னாலே தூக்கம் கேட்டு போயிடும் சூஃபி ஞானியர்கள் இரவில் தூங்க மாட்டாங்களாம் ஸோ அது அவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரும் ஒரு ஒரு முக்கியமான விஷயம் நம்மளுடைய சித்தர்களும் வந்தால் சொல்லுவாங்க தூங்கினாவே செத்துருவான் அப்படிம்பாங்க ஸோ அதனால தூங்கக்கூடாது ஸோ சூஃபி ஞானிகள் தூங்குவதில்லை சராசரி ஒரு மனிதன் வந்து தொண்ணூறு நாள் அதாவது மூணு மாதம் உணவில்லாமல் இருந்தாலும் நல்ல ஒரு திடகாத்திரமான ஒரு உடல் வலுவில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து தொண்ணூறு நாள் மூணு மாதம் அவன் சாப்பிடாம இருந்தாலும் அவன் வீக்காகவனே தவிர சாக மாட்டான் ஆனால் ரெண்டு வாரம் ஒரே ஒரு வாரம் தூங்காமல் இருந்தான் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு பித்து பிடிச்ச மாதிரி ஆயிடும் அவன் அவனால் தூங்காமல் இருக்கவே முடியாது ஒரு மனுஷனால தூங்காமல் இருக்கவே முடியாது ஒரே வாரம் அவனு ஒரு பொட்டு கூட தூங்க விடாமல் அப்படி பண்ணணும்னு வச்சுக்கங்களேன் அவர் மாதிரி பைத்தி முடிச்ச மாதிரி ஆயிரும் அவன் என்ன பண்ணுறான் அப்படிங்கிறத அவனுக்கு வந்து தெரியாது அப்போது இந்த அல்குஃபா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு போனோம் அப்படின்னு சொன்னால் தூக்கமே போயிடும் அப்போ சராசரியான ஒரு கான்ஷியஸ்னஸில் இருக்கக்கூடியவனுக்கு தூங்கலை அப்படின்னு சொன்னால் என்ன ஆவான் அப்போ இப்படிப்பட்டவர்கள் அந்த ஒரிஜினலான அந்த ஆன்மீக பாதைக்குள்ளே எங்காவது என்ட்ரு ஆகிட்டாங்க அவனுக்கு வித்தை தெரியல என்ட்ரு ஆகிட்டான்னு தெரியாமல் என்ன ஆவான் அவனுடையது பைத்தி முடிச்சுன்னா பரவாயில்லன்னு விட்டுற முடியுமா முடியாது அப்போ நம்மளுடைய ஞானியர்கள் அதனால தான் ஒரு சில இடங்களில் ஒரு சில கட்டுக்கள் வச்சு வச்சுருக்காங்க ஒரு சில விஷயங்களை மறைச்சி மட்டும் வச்சிருக்காங்க அப்போ அந்த நுணுக்கம் தெரிஞ்சு கிராஜுவல் உள்ளே போகிறவனுக்கு அவனுக்கு நல்லா தெரியும் இப்படி தான் பார்த்தோம்னா ஓஷோவை பார்க்கறதுக்கு இருந்து ஒரு புத்த பிட்சு ஒருத்தர் அனுப்பி வச்சுருந்தாங்களாம் அந்த புத்த பிட்சு பார்த்திங்கன்னா மூணு வருஷமாக அவருக்கு வந்து தூக்கமே வரவதே இல்லையா அவருக்கு வந்து கொஞ்ச நாள் ஆக அந்த கை காலெல்லாம் அப்படி விடவிடன்னு ஆட ஆரம்பிச்சிருச்சு நரம்பெல்லாம் அப்படி இதான மாதிரி ஆகிப்போச்சு ஒரு மாதிரி நம்பிக்கை ஒரு மாதிரி ஆகிட்டார் ஒரு வந்து புத்தி பேதலிச்சு மாதிரி ஆகி போயிட்டாரா அப்போ அவர்கிட்ட வந்து என்ன இதுலேருந்து எப்படி மீண்டு வருவது அப்படின்னு கேட்டால் ஓஷோ ஒரே வார்த்தை தான் கேட்டிருக்காரு நீங்கள் வந்து இவர் புத்தர் சொல்லி தந்தால் நான் யோகத்தை வந்து பயிற்சி பண்ணுறிங்களாண்ணா ஆமாம் ஒரு புத்த பிச்சை ஒரு வேலை வழியில் அது அவங்க பணியே ஆகணும் ஸோ அதை பயிற்சி பண்ணுறீங்களாண்ணா ஆமாம் அப்படின்ட்டு சரி இப்போ நீங்கள் வந்து அந்த அனாப்பானா ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் உள்ளே நுழைஞ்சிட்டீங்க ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் நுழைஞ்சா தூக்கம் போயிடும் அதாவது ப்ராப்பராக மெடிடேட் பண்ணி உள்ளே போகும்போது தூக்கம் போயிடும் சரிங்களா அப்போ அந்த தூக்கம் போயிடுச்சு இப்போ நீங்கள் அடுத்த ஸ்டேஜ் இமீடியட்டாக ஆகணும் அந்த அடுத்த ஸ்டேஜ் போகிறதுக்கு உண்டான வழி தெரியுமா அப்படின்னு ஓஷோ கேட்டிருக்காரு தெரியலையே எந்த நூட்கள்லையே அதை எழுதி வைக்கலையே இப்போ நான் என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ணுறது இல்லை நீங்கள் வேறு வழியே இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் போயிடுங்க நீங்கள் ரிட்டர்ன் எல்லாம் வர முடியாது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் உள்ள என்ட்ராய்ட்டிங்க இம்மீடியட்டாக நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு போகல அப்படின்னு சொன்னால் இந்த நிலைப்பாடு அப்படி நின்றுக்கிட்டே இருக்கும் இல்லை தின்னு அடுத்து தான் செய்யும் கஷ்டம் தான் சீக்கிரம் இருந்திருக்கு உண்டான வழி என்ன அப்படிங்கிறத பாருங்கள் அப்படின்னு ஓஷோ சொல்லவும் அவர் அதை சரின்னு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏன் புத்தகங்களில் எழுதி வைக்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்டேஜே எழுதி வச்சுருக்க மாட்டாங்க அதெல்லாம் இப்படியெல்லாம் இருக்குதுப்பா அப்படிங்கிறத மட்டும் தான் சொல்லியிருப்பாங்க ஒரு சில இடங்களில் ஒரு சில வித்தைகளை மட்டும் சொல்லி வச்சிட்டு போயிருப்பாங்க ஆனால் முக்கியமான விஷயங்கள் எதுவுமே பேச மாட்டாங்க நான் சித்தர்கள் நூல் படிச்சிருக்கேன் எனக்கு அது தெரியும் அவங்க என்ன சொல்கிறாரு ஓஷோ அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போது சித்தர்கள் நூல் படித்தவங்க எல்லாருக்குமே அந்த விஷயம் தெரியும் எதுனாலன்னா இந்த நம் நம் ஆட்களில் நிறைய பேர் உண்டு சும்மா அப்படி புக்கை எடுத்து பார்த்துட்டு ஒரு ஆர்வத்துக்கு ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருவோமா அப்போ போய் சிக்கினா தான் அதுக்கப்புறம் தெரியும் மீண்டு வெளியே வருவதுக்கு அப்புறம் நாய் வடபாடும் ஒரு ஜெயம் போயிட வேண்டி தான் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதும் உண்டு நடந்துருக்கு நிறைய பேர்த்துக்கு இப்போ இந்த மாதிரி காரணங்கள்னால தான் ஞானியர்கள் அந்த உண்மையான கோயில்கள் இருக்கக்கூடிய இடத்த வந்து அவர்கள் என்றைக்குமே சுட்டி காட்டுறதே இல்லை இருந்தாலுமே ஒரு ஒரு சமயத்திற்கு உண்டானவருக்கும் ஒரு ஒரு திறவுகோள் உண்டு இப்போது சமணர்களினுடைய திறவுகோள் முறையை சூஃபி ஞானியினுடைய ஆலயங்களில் பயன்படுத்த முடியாது சூஃபி ஞானியர்களுடைய திறவுகோள் அதே போல் சமணர்களினுடைய தீர்த்த தளங்களில் பயன்படுத்த முடியாது அப்போ அவரவர்களுக்குன்னு ஒரு சில திருவுகள் அப்படிங்கிறது உண்டு இப்போ திபத்தியர்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரகசிய வரைபடங்கள் நம்ம எந்திரம்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா அந்த பயன்படுத்துவாங்க இந்து இந்துக்கள்கிட்ட கணக்கே இல்லை ஏகப்பட்டது இருக்குது ஆயிரக்கணக்கான எந்திரங்கள் இருக்குது அப்போ இது போல் பார்த்தோன்னா வீட்டில் லபா சுபா அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் எழுதி வச்சுருக்கோம் அப்படின்னா என்னென்னா வளமும் நலமும் அப்படின்னா அதனுடைய அர்த்தமாக கீழே ஒரு சில எண்கள்லாம் எழுதி வச்சிருப்பாங்க இதெல்லாம் என்னென்னா அந்த ஆலயங்களுக்குள்ளே நுழைவதற்குண்டான சாவி மாதிரி இப்போ இந்த சாவி நம்ம கையில் இருக்குது ஆனால் எந்த பூட்டில் போய் திறக்கிறது எந்த கதவை துறக்கிறது கதவு எங்கடா இருக்குது அந்த நிலமை தான் இன்றைக்கி நம்ம இருக்கோம் எல்லாருமே இப்படி தான் இருக்கும் எங்கள் பெரியவங்க பண்ணாங்க நல்லதுன்னு சொன்னாங்க நானும் பண்ணிகிட்டு இருக்கேன் எதுக்குன்னலாம் தெரியல பிரச்சனை தான் இப்போ கையில் சாவி இருக்குது கதவை எங்கே சரி கதவு இருக்குது எப்படி திறக்கிறது எதுன்னு தெரியல ஆனால் சாவி கையில் இருக்குது இப்படி தான் நம்மளுடைய சமுதாயம் இன்றைக்கி வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்குது ஸோ அதை தேடி போகிறவர்களுக்கு அதற்கு உண்டான விடை கிடைக்கிது அவன் சொல்ல மாட்டான் ஏன்னா அவனுக்கு தெரியும் அதுக்குள்ளே போனால் எப்படி இருக்கும் அதனுடைய விளைவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதை தவறாமல் அதனால் பயன்படுத்த முடியும் அது நமக்கு தெரியும் அவன் பேசாமல் அமைதியாக இருப்பான் ஸோ இப்படி தான் நம்மளுடைய வண்டி அப்படிங்கிறது ஓய் ஓடிக்கிட்டே இருக்குது இப்போ நல்லா பாருங்கள் சாளரம் சாளரம்னா ஜன்னல் ஜன்னல்கிறது தமிழ் சொல் கிடையாது பேர் சாளரம் விண்டோஸ் அந்த சாளரத்தை வந்து நம்ம இப்படியே கண்ணோட்டாமல் அப்படியே பார்த்துட்டே இருந்துட்டு டக்குன்னு இப்படி மாற்றி பார்த்தோன்னு வச்சிங்களேன் அந்த சாளரத்தினுடைய வடிவம் நமக்கு வேறு ஒரு இடத்துல தெரியும் இது நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்களா பி விருக்கு இருக்குன்னு ஒரு இடத்த பார்த்து டக்குனு இந்த பார்த்தோம்னா அதே வரையும் அந்த இடத்துல ஒரு ஒரு நெகட்டிவ் காப்பி மாதிரி ஒரு ஜெராக்ஸ் காப்பி மாதிரி அந்த இடத்துல தெரியும் இதே தான் ஒரு எந்திரத்தை இல்லை ஒரு எண் குறியீடையோ இல்லை ஏதோ ஒரு குறியீட்டையோ விறுவிறு விறுவருன்னு இப்படியே பார்த்துட்டே இருந்தோம்னா திருப்பி இங்கெல்லாம் பார்க்கக்கூடாது வெறும் விறுவிறு விறுவருன்னு அதே பார்த்துட்டே இருந்தோம்னா அந்த எந்திரத்தினுடைய அந்த ஒரு பிம்பம் நமக்கு உள்ளே தெரிய ஆரம்பிக்கும் இப்போ உள்ள தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுதான் என் சாவி உள்ளே போகிறதுக்கு உண்மையான கோயிலுக்கு போகிறதுக்கு அதுதான் சாவி இப்போ உண்மையான கோயிலுக்கு போகிறதுக்கு உண்டான சாவி தெரிஞ்சிருச்சு வெளியே வர தெரியுமா அங்கே தான் பிரச்சனை எங்கே தான் அவசரப்பட்டு ஏன் சக்கரம் ஸ்ரீசக்ரம் இப்போ நான் வெறும் வெறுன்னு பார்க்குறேன்னு போய் பார்த்துறாதீங்க போகலாம் போனால் அடுத்தடுத்த படிக்கு போயிடணும் ரிட்டன் வர முடியாது இங்கே தான் பிரச்சனை அப்போ புத்தி பேதலிச்சு போயிடும் அப்போ யாராவது ஒரு நல்ல குரு நம்மளை வழிகாட்டி கொடுக்கணும் இதுக்கெல்லாம் தான் இந்த மாதிரி சாவிகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு சாவி பயன்படுத்தலாம் ஆனால் அந்த பயன்படுத்தி கதை திறந்தோம்னா அந்த நேர் பாதையில் போக தெரியணும் ரிட்டன் வர முடியாது அதுதான் அங்கே பிரச்சனை இருக்கக்கூடியது இப்போ முல்லாவனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு கதை அந்த மாதம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தேசத்தில் எல்லாம் புனித யாத்திரைகள் வரக்கூடியவர்களுக்கு உண்டான அந்த ஒரு மாதம் அப்போ முல்லாவினுடைய குதிரை கழுதை வந்து திடீர்னு காணும் முல்லாக்க இருக்கிறது ஒரே ஒரு கழுதை அது ஒன்று தான் அவருக்கு எல்லாமே சோறு போடுறதே அந்த கழுது தான் அதை காணும் ஊர் மக்களுக்கு எல்லாம் தெரியும் முல்லாவாக தேடி அலைகிறார் முல்லாவினுடைய நிலையை பார்த்து மக்கள் எல்லாம் பாவப்பட்டு அவர்களும் தேடி அலைகிறாங்க எங்கே தேடியும் கிடைய கிடைக்கல கடைசியில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அது கூட்டம் நிறையா போகுது அந்த கூட்டத்தோட கூட்டமாக குதிரை போ கழுத போயிருக்குமா இருக்கும் அதனால் கண்டுபிடிக்கிறது கஷ்டம் விடுமுல்லா பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க முல்லா வந்துட்டு அது ஒத்துக்கிறாரு முல்லாவும் இருந்தாலும் ஒரு வார்த்தை ஒரு ஒரு ட்ரையல் பார்த்துருவோமா அப்படின்னு சொல்லிட்டு முல்லா என்ன பண்ணுறாரு அப்படியே கண்ணை மூடி ஒரு சில நேரம் அப்படியே இருந்துட்டு கழுது போல் நாலு கால் அப்படி நின்றுக்கிறாரு கழுது போல் அப்படி நாலு கால் நின்றுட்டு தன் கழுதை எப்படி வீட்டு பக்கத்தில் போவோமோ தன் வீட்டை சுற்றி சுற்றி வருமோ கழுதை எப்படி பண்ணுமோ அதே மாதிரி அவர் எல்லாம் பண்ணுறாரு அப்படி கண்ணை மூடிக்கிட்டே அப்படி பண்ணிகிட்டே இருக்கார் கொஞ்சம் நேரத்தில் அப்படியே பார்க்கும்போது இப்படி நடந்து நடந்து போய் ஒரு பள்ளம் இருக்குது அந்த பள்ளத்துக்கிட்ட வந்தோன்னு நின்றுடுறாரு நார்மலாக இப்படி எந்திரிச்சு நின்றுட்டு பள்ளத்தை எட்டி பார்க்குறாரு கழுது உள்ள கிடக்குது கல் தெரியாமல் கழுது உள்ளே குதிச்சிருச்சு அதுதான் பயன்ட்றங்க அப்போது சுற்றி இருந்தவங்களுக்கு குறையாச்சு ஏன் முல்லா என்ன எப்படி எப்படியா கண்டுபிடிச்ச எனக்கு கண்டுபிடிக்க தெரியல யாருக்கும் கண்டுபிடிக்க தெரியல அப்போ இது யாருனால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு யோசிச்சா கழுதுனால தான் கண்டுபிடிக்க முடியும் ஏன் கழுது தான் அந்த மாதிரி போச்சு அப்போ நான் கழுதியே இருந்தேன்னா நான் அந்த மாதிரி போவேன்லன்னு சொல்லி ஒரு முயற்சி பண்ணி பார்த்தேன் அப்போது என்னால் கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிறது வந்து என்னுடைய இயலாமை அப்போ கண்டுபிடிக்க முடிஞ்சது யார் அப்போ நான் கழுதியாக மாறினேன்னா அது எப்படி யோசிக்கும்னு நான் யோசிப்பேன் அப்படி நான் யோசிச்சு பார்த்தேன் வழியை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு இது கேட்கக்கூடிய ஒருவர்களுக்கு வேடிக்கை இருக்கும் சிரிச்சிட்டு போயிடுவோம் ஆனால் இது சிரிக்கிறதுக்குல்ல முல்லை ஆக்சுவலாக ஒரு சூஃபினியாரி அவர் என்ன அந்த இடத்துல முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்காரு உனக்கு தெரியலேங்கிறதுக்காக அது இல்லைன்னு கிடையாது உனக்கு தெரியல அதுதான் உண்மை அதை சரியாக பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் அபரிமிதமான நமக்கு சராசரிக்கு அப்பாற்பட்ட நிலைகள் நிறைய நம்மளால் எடுத்துகிட்டு போக முடியும் உனக்கு தெரியல அவ்வளோ தான் அப்போ எனக்கு கழுதை கண்டுபிடிக்க தெரியல நான் கழுதியாக மாறினேன் அந்த அது எப்படியெல்லாம் போகணும்னு நான் யோசிச்சேன் கழுதை கண்டுபிடிச்சிட்டேன் இவ்வளோ தான் மேட்டரு இதே தான் ஆன்மீகத்திற்கும் நமக்கு அந்த கோயிலையோ உண்மையான வெளிப்புற தோற்றமாக இருக்கக்கூடிய கோயிலையும் பயன்படுத்த தெரியல அகத்தில் இருக்கக்கூடிய உண்மையான கோயிலையும் பயன்படுத்த தெரியல கையில் இருக்கிற சாவிக்கு உண்டான கதவையும் கண்டுபிடிக்க தெரியல ஆனால் கதவு தெரிஞ்சாலும் சாவியை பயன்படுத்தி கதை ஓப்பன் பண்ணுறதுக்கும் தெரியல ஆனால் எல்லாம் கையில் இருக்குது எப்படி பயன்படுத்துகிறது இல்லை இதற்கு காரணம் என்னென்னா மறைத்துத்தான் வைக்கப்பட்டிருக்கிறத தவிர எதையுமே அழிக்கலை தேடி ஓடி அதற்குன்னு முற்படுபவனுக்கு தானாக அது கிடைக்கும்னு நான் சொல்ல இவரே சொல்கிறார் ஓஷோ வந்து தான் நிறைய பேர் நினைக்கிறீங்க ஓஷோவே சொல்கிறார் யார் ஒருவன் தேடி சுற்றுறானா அவனுக்கு உண்மையான கோவில் உண்மையான சக்திக்கு உண்டான இடம் அவனுக்கு தானாக கண்டிப்பாக கையில் கிடைக்கும் அப்படிங்கிறார் ஸோ முயற்சி தான் இந்த இடத்துல முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்ட்டு முயற்சி பண்ணி பார்ப்போம் ஸோ அவர் சொல்லக்கூடிய அந்த அல்குஃபா அப்படின்னு சொல்லக்கூடியது உண்மையான கோயில் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன் யா ஸோ உள்ளம்பெருங்கோயில் உன்னுடம்பு ஆலயம் தான் ஓஷோ அவர்கள் இருக்கார் ஸோ அந்த நிலை அடையிற வரைக்கும் இன்றைக்கி இருக்கக்கூடிய புறக்கோயில்கள் அவசியம் தேவைப்படத்தான் செய்து பிகாஸ் அந்த எனர்ஜி நம்மளை நம்மளுக்குள்ளே வரும்பொழுது நம்ம உண்மையான கோயிலை தேடி ஓடுறதுக்கு உண்டான வேகம் அதிகரிக்கப்படும் அதற்காகவாது நீங்கள் புறக்கோயில்களும் தீர்த்த யாத்திரைகளுக்கும் போய் தான் ஆகணும் வர வழி இல்லைங்கிறார் ஸோ இதனுடைய தொடர்ச்சி இன்னும் இருக்குது இன்னும் நிறைய சுவாரஸ்யமான செய்திகளோட ஸோ சந்திப்போம் அடுத்த பதிவில் நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செயலில் சந்திப்போம் அதுவரையும் தொடர்ந்து நிறைந்திருங்கள் நான் உங்கள் இன்னத்துல இருந்துடப்பா நன்றி